ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம்? 2005 வந்த 40 Years Old Virgin அப்படிங்கிற ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 வந்திருக்குது. நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 40 வயசு ஆச்சு, இருந்தாலும் இவர் இப்போ வரைக்கும் சிங்கிளாகவே தான் இருக்கிறாரு. இவரை எப்படியாவது மிங்கிள் ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் இவரோட சேட்டைகள்லாம் பயன்படுத்தி இவருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிறாரு. இவரை எப்படியாவது மிங்கிள் ஆக்கலாம்னு பார்த்தா இவன் சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க. அதில் இவர் வந்து சிங்கிளாகவே இருந்தாரா இல்லை கமிட் ஆகி அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சதா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு எங்க இருந்தாலும் அவருக்கு 40 வயசு ஆச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மைகளை ரெடி பண்றதுக்கும் வீடியோ கேம் விளையாடுறதுக்குமே நேரம் போயிருச்சு. நம்ம ஹீரோட பேரு ஆண்டி. இவர் வந்து ஸ்மார்ட் டெக் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆண்டியை பத்தி வேலை செய்யற இடத்துல தெரியலனாலும் மேல் வீட்டுக்காரங்க சுத்தீர் காட்களுக்கெல்லாம் தெரியும். சுத்தீர் காட்கள் நம்ம ஆண்டியை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னா நாய்ப்பூனை கூட கல்யாணம் ஆகும், ஆனா இவனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. வழக்கம் போல வேலைக்கு போற நம்ம ஆண்டி கிட்ட ஒரு பொண்ணு வீடியோ கேசட்டை பத்தி கேக்குறா. அதுக்கு நம்ம ஆண்டி சொல்றாரு, நான் இந்த மாதிரி சேல்ஸ்மேன் கிடையாதுமா, வேலையை பத்திட்டு போவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இதை வச்சே தர நம்ம ஆண்டி எவ்வளவு பெரிய சிங்கிளா இருப்பாருன்னு. அதுக்கப்புறம் கூட வேலை செய்யற கால் வந்து வீக்கெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி கிட்ட கேட்டிருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, ஒரு முட்டையோ பிரெட்டே இல்லாத சாண்ட்விச் நல்லா சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்ம கால் அதை கேட்டுட்டு இப்படி ஜென்மங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு. நடந்த விஷயத்தை பத்தி கால் போய் டேவிட் ஜே அப்படிங்கிற ரெண்டு பேர்த்துக்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. நம்ம ஆண்டியை பார்க்க வேற அந்த மூணு பேரும் நம்ம ஆண்டிக்கு தெரியாம அவரை பாக்குறாங்க. பார்த்து பேசிட்டு இருக்கும் போதுல கால் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டயோ இந்த மாதிரி நம்மளோட ஆண்டி கண்டிப்பா கொலகாரனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னா சேச்சா அவன்லாம் கொலகாரலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்டும் ஜேவும் சொல்றாங்க. டேவிட் வந்து நேரம் நம்மளோட ஆண்டி கிட்ட போய் இந்த மாதிரி வீக்கெண்ட்ல அங்க போக்கர் கேம் விளையாட போறோம், உங்களையும் இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கு நம்ம ஆண்டி சொல்றாரு, நான் ஆன்லைன்ல விளையாடுறதான், அதுக்கு என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எங்க விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கேக்குறாரு. அதுக்கு டேவிட் சொல்றாரு, ரெங்கியூல நம்ம கடையில தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க விளையாண்டு இருக்காங்க ஆபீஸ்ல. நைட் நேரம் அதிகமா ஜெயிக்கிற நம்ம ஹீரோ பெருமையா உட்காந்துட்டு இருக்காரு. இருக்க மூணு பேரும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேர்த்தையும் வரைக்கி வரைக்கும் பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட டேவிட் வந்து அவரோட லவ் ஃபெயிலியரை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒண்ணு பேசுவோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஆண்டி வை உள்ள இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அப்ப நம்மளோட ஜே வந்து கேப்பாரு, இந்த மாதிரி உங்களை பத்தி சொல்லு, உன்னோட வாழ்க்கையோட இதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஆண்டி இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு மூணு பேரும் இவன் ரொம்ப குழந்தை பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஜே வந்து என்னடா இது, நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கட்டத்துல நம்மளோட ஆண்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு, நான் சொல்றதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அதுக்கு நம்ம ஜே சொல்றாரு, ஒன்னும் வருத்தப்படாத, உனக்கு என்னென்ன அமையணுமோ அதெல்லாம் நாங்களும் அமைச்சரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம ஆளை அனுப்புறாங்க. வேற வழியில ஆண்டி வந்து என்னடா ஒரு கதையை கூட ஒழுக்கமா நம்மளால சொல்ல தெரியல, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரவரவே திட்டிட்டு வராரு. என்னதான் அவர் அவரே திட்டிக்கிட்டாலும் அவருக்கு நைட்டு வந்து தூக்கமே வரல. பட்ட அசிங்கத்தை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறாரு. அத்தனை நாள் காலையில வேலைக்கு போற நம்ம ஹீரோக்கு எல்லாமே நார்மலா தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ரேப் ஆய்வுல என்ன வைக்கிறானா, எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம ஹீரோ மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்காக வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பாத்துட்டு நம்ம ஆண்டி வெறுப்பாய் இப்படியே வெளியே ஓடுறாரு. இவரை பிடிக்கிறதுக்கு பின்னாடி துரத்த தராரு நம்ம டேவிட். இவர் இப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறாரு. துரத்தி ஒரு இடத்துல போகும்போது நம்ம ஆண்டி கிட்ட நம்ம டேவிட் சொல்றாரு, இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டி சொல்றாரு, நான் பெண்களை வந்து ரொம்ப மதிக்கிறேன், அதனால தான் உங்களை தூரத்துல இருந்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு. 40 வயசு ஆனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்றேன், நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், என்னதான் எனக்கு கல்யாணம் ஆகலாம்னா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி சொல்றாரு. எப்படி வாழ்றாருன்னு நீங்களே பாருங்க. நம்ம டேவிட் நம்ம ஆண்டியை சமாதானப்படுத்திடுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் வருத்தப்படாத, நீ வந்து பெண்கள்கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போய் பார்ப்போம், அங்க போய் முதல்ல பொண்ணுகிட்ட பார்த்து நீ பேச ஆரம்பி, உனக்கு நல்லா தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வந்து ஆண்டி கிட்ட சொல்றாரு. ஹீரோ அங்கேயும் கிளம்பி போறாரு. முதல்ல பெண்களை பாக்குற அவருக்கு எல்லாருமே தப்பு தப்பாவே தெரியுது. தூங்கும் போதுல அவருக்கு வாழ்க்கையில என்ன நடக்கலையோ, எது எது நடந்திருக்கணுமோ அதை வச்சு நினைச்சு அவர் பதறிட்டு எழுந்திருக்கிறாரு. போன இடத்துல அவருக்கு எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட்டும் ஜேவும் ட்ரைனிங் கொடுத்து அவருக்கு அனுப்புறாங்க. அனுப்பி எப்படி பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அனுப்புறாங்க. ஆண்டி பை உள்ள போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒன்னு பொண்ணுகிட்ட பேச போறோம் சொல்லிட்டு ரொம்ப போதையில கிடக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறாரு. பார்த்துட்டு அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, நீ சூஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதிகமா போதையான பொண்ணுகிட்ட ஏன் போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அரபோதையா இருக்கிற பொண்ணுகிட்ட போட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கால் கிட்ட போய் நம்மளோட ஆண்டி வந்து அரபோதையான எப்படிதான் எனக்கு எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதுல அதுக்கு நம்ம கால் சொல்லுவாரு, என்ன இப்ப நான் இப்ப அரபோதையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான்.
அதுக்கப்புறம் கால் கிட்ட இருந்து ஆண்டி கிளம்பும் போதுல கால் சொல்றாரு, கைவசம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது, அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீ போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டி கிட்ட பேசுற அந்த பொண்ணும் தனியா கூப்பிட்டு அனுப்பி விடுறாங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டே வந்து தனியா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, பொண்ணு வந்து உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னா, நம்ம ஆண்டி சொல்றாரு எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுல அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அறபோதியில கார் எடுக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போதுல ஒரு கார் மேல விட்டு இடிச்சவும் சேர்ந்துடுறாங்க. நம்ம ஆண்டி மேலேயே அந்த பொண்ணு வந்து வாந்தி எடுத்துருது. ஆண்டிக்கு இதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிடுறாரு. இங்க நடந்த விஷயத்தை பத்தி நம்ம ஆண்டி மீதி மூணு பேர்த்துக்கிட்ட சொல்றாங்க. மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ இதுக்கெல்லாம் மனசு விட்டுறாத, நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து ஆபீஸ்க்குள்ள போறவங்க கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து பேச வராங்க. அப்ப அந்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டியை கை காமிச்சிட்டு அங்கிருந்து நழுவிடுறாங்க. இவங்க பேர் திருச்சி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் சூஸ் பண்றதுன்னு தெரியாம நம்ம ஆண்டி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. நம்ம ஆண்டிக்கு இதுதான் அத்துப்படியாச்சு அப்படிங்கறனால அவருக்கு அவரோட டைப்ல பேசி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஷாப் பக்கத்துல தான் இருக்குது, இந்தாங்க என் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம ஷாப் தான் பக்கத்துல இருக்குது, நீங்க நம்பர் தரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த திருஷுங்கிறவங்க எனக்கு இதுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, என்னடா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும் போல ஆண்டி சொல்றாரு, இந்த மாதிரி நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, தக்குன்னு அவங்களோட நம்பர் கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரிஞ்சிட்ட ரேவும் மத்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறாங்க. நாட்களில் நம்ம ஹீரோ வந்து போன் பண்றாரு திருஷுக்கு. போன் அட்டன் பண்ற நம்மளோட திருஷு அட்டன் பண்ண உடனே தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ நேரா போய் ரே கிட்ட கேக்குறாரு, என்னோட அழகு பத்தி சொல்ற அப்படின்னு சொன்னா, அழகெல்லாம் நல்லா தான் இருக்கிற, நீ நெஞ்சில் இருக்கிற முடிதான் வந்து பாத்தீங்கன்னா மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ வேக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டியும் மத்த மூணு பேரும் சேர்ந்து வேக்ஸ் பண்ற இடத்துக்கு போறாங்க. நெஞ்சில் இருக்கிற முடியெல்லாம் பாத்துட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் இது இவரோட நெஞ்சில் இருக்கிற முடி எடுக்கிறக்கே இருக்கிற வேக்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஆட்களை எல்லாம் வர வேண்டாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ படுக்க போட்டு வேக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் மேல ஸ்டிக்கர் ஒட்டி இழுக்கிறாங்க. இழுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிச்சல் வழியில வந்து பாத்தீங்கன்னா அவரு கெட்ட கட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுதானே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்பவும் கத்து கத்து கத்திட்டு இருக்கிறாரு. இழுக்கும் போது ஒன் டூ த்ரீன்னு சொல்லாம வெறும் ஒன் டூலயே வந்து பாத்தீங்கன்னா இழுத்துருவாங்க. அதை அழுதுட்டு வந்து நம்ம ஹீரோ கேப்பாரு, இதனால என்னால முடியாது, ஏன் நம்பர் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போல நம்ம ரே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டாவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மற்ற ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா அப்படியே விரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க கடையில இருந்து டெலிவரி பண்ண போதுல நம்ம கால் வந்து நம்மளோட ஆண்டி கிட்ட சொல்றாரு, யூஸ் பண்றதுனால எதுவும் மாற போறது கிடையாது, அழகுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கறதுலதான் இருக்குது. அது பொண்ணுகிட்ட எப்படி பேசுறோமோ அப்படிதான் பசங்க பேசவே மாட்டாங்க, என்ன பேசுங்கிறது முக்கியம் கிடையாது, அது எப்படி பேசுறோங்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராரு ஆண்டி. அதை பார்த்துட்டு நம்ம கால் சொல்றாரு, பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நான் பேசுறது கேளுன்னு சொல்லி அவர் சொல்றாரு, என்னன்னா பொண்ணுகிட்ட என்ன பேசுறோங்கிறது முக்கியம் கிடையாது, அது எப்படி பேசுறதுலதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ போய் வெறுப்பேத்துற மாதிரி எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது, அவங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு புக் ஸ்டால்ல அனுப்பி வச்சு ஒரு பொண்ணு கிட்ட பேச சொல்றாரு. இந்த பொண்ணு கிட்ட பேச போற நம்ம ஆண்டி அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் கேள்வியாவே சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிருது. ஆண்டி சொல்றாரு, நான் பக்கத்து ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நைஸா வந்துடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் கிட்ட வந்து சொல்றாரு, ஐடியாவே நல்லா இருக்கே, வேணா அந்த பிள்ளைய வேணா டேட்டு கூப்பிட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்ம கால் சொல்றாரு, எடுத்தவங்க எதுவுமே செஞ்சிடக்கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு இவன் வந்து திருஷுக்கு போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணோட திருஷு வந்து கால் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே யாருன்னு கேட்கும் குடிபோதையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமர்க்கல் படுத்திட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம சூப்பர்வைசர் என்ன பண்றாருன்னா, இவன் இருந்து ஆகாது, இவன் மூலம் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு
இவனோட சேல்ஸ் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அனுப்பி வச்சிருவாங்க. புதுசான நம்ம ஆண்டிய ஜே வந்து இந்த கஸ்டமர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட அனுப்பி வச்சிடறாரு. பொண்ணு கிட்ட போற நம்ம ஆண்டி போற மாதிரி போய் தாத்தா கிட்ட போய் அந்த சேல்ஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அதை பார்த்து நம்ம ரே வந்து பாத்தீங்கன்னா இவன் இதுக்காக மாட்டானாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மொட்டை வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதனால நம்ம ரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணி நம்மளோட ரே வந்து ஆடம இன்வென்ட் பண்றாரு. அந்த பார்ட்டிக்கு போற நம்ம ரே வந்து பாத்தீங்கன்னா கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கதவு கன்சீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை இருப்பாங்க. அவங்களை பார்த்துட்டு நீங்களும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க, நீங்களும் இதுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போல நான் தான் அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை சொல்லுவோம். அதை பார்த்து அடுத்த நாள் காலையில நம்ம ஆபீஸ்க்கு போற நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேர்த்தையும் கிளிகளையும் கிழிப்பாங்க. என்னால நீங்க எனக்கு என்னடா ஏற்பாடு பண்றது, நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவான ஆண்டி வந்து நேரா திருஷ் கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு அங்க போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போல இந்த மாதிரி நம்ம வீக்கெண்ட்ல டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டா நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புற வெற்றிகரமா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலோ டேவிட் வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாண்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திருஷுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி எப்ப நம்ம டின்னருக்கு போலாம் அப்படின்னு கேட்டோம்னா திருஷு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு நம்ம இப்ப வேணா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பிக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுவோன்னா நம்ம ஹீரோ சொல்றாரு எங்க பைக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் பைக்ல போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாரு எங்க பைசைக்கிள் தான் இருக்கு அப்படின்னு விடுங்க நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட திருஷ் சொல்றாங்க. அப்பசு கிட்ட பேசுனதை பத்தி நம்ம ஹீரோ வந்து ரெண்டு வித்திட்டு சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னடா இப்படி ஒரு அழிவு எடுத்துறம இப்படி பண்ணிட்டா உங்க வீட்டை பாரு எப்படி இருக்குன்னு எவ்வளவு குழந்தை பசங்க வச்சிருக்க மாதிரி வெறும் பொம்மைகளா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னு ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணி அங்க இருக்கிற பொம்மைகள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. வந்த திருஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன வீடு இப்பதான் காலி பண்ணி வந்து கேட்டிருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு வீடு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சொல்லுவாரு ஃப்ளோர் ஒர்க் இருக்கிறனால அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆண்டியும் ஹீரோவும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாங்க. போய் பார்த்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பெட்ல படுத்திருக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருஷ் கேட்பாங்க இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஹீரோ வந்து கண்ணெல்லாம் கட்டில அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுல இந்த ட்ராயில் இருக்கிற எக்ஸ்பிரி டேட் எடுத்து வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போற நம்ம திருஷ் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியாம பலூன் மாதிரி எடுத்து வாயில ஊதி விளையாண்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா திருஷ் வந்து எப்படி இருக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணும் அவரோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. திருஷ் கூட சண்டை போட்டு போற பொண்ணுக்கு போயிட்டு இருக்கும் போல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட கேட்பான் எப்படி டியூட்டு உங்களால மட்டும் புரியுது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ்ல இதெல்லாம் என்னடா ஒண்ணு சொல்றது கொண்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க இருந்து சூப்பர்வைசர் வந்து இந்த மாதிரி நீங்க நல்லா சேல்ஸ் பண்றீங்க உங்களை வந்து சேல்ஸ் டீம் மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா அவங்க மேல விருப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அது வந்து புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டான ரெண்டு பேரும் வருவாங்க. ஹீரோ கிட்ட அவங்க கேட்பாங்க என்னோட டேட்ல அப்படி போச்சு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட் சொல்றாங்க பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ரெண்டு சொல்றாங்க இந்த மாதிரி உன்னை பத்தி நீ சொல்லிடுற அவங்க கிட்ட நீ எதுவும் மறைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் எப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கீழே வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. வீட்டுக்கு மேலக்கிற வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போல நம்ம ஹீரோட திருஷ்டி வந்து வந்துடுறாங்க. அங்க வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா மேலக்கிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹோட்டலுக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தைக்க தொட்டிருக்காரு என்னடா நம்ம சிங்கிள் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா திருஷ் சொல்லுவாங்க எனக்கு ஒரு மூணு பொண்ணு இருக்குது அதுல ஒரு பொண்ணுக்கு ஒரு வயசு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ் வந்து சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகுது. ஆண்டி சொல்றாரு இந்த மாதிரி இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதுல ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. திருஷோட வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணுகளை எல்லாம் பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு பேர் புள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கிறாரு இந்த மாதிரி இந்த வயசுல உங்களுக்கு பாட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு. ஆண்டிகிட்ட கால் சொல்றாரு அவங்களை பார்த்தா அப்படிலாம் தெரியவே இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லி அவர் வந்து ஃப்ளோர் மேனேஜரை போட்டலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேனேஜர் வந்து ஏற்பாடு பண்றாங்க. அங்க இருக்கிற மேனேஜர் வந்து சொல்றாங்க உங்க மேல விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து பாத்தீங்கன்னா கேர் பண்ணவே இல்லை. அங்க அவருக்கு பதிலாக ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டுறாங்க. அவர் வந்து ஃப்ளோர் மேனேஜராக போயிருக்காங்க. அவரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லாவே போயிட்டு இருக்குது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருஷுக்கிட்ட சொல்றாங்க பெரிய ஒரு ஆம்பிஷன்லாம் கிடையாது ஒரு எலக்ட்ரானிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி பழைய பழைய சின்ன சின்ன டாய்ஸ் நிறைய வச்சிருப்பாரு இல்லைங்களா அதெல்லாம் சேல் பண்ணி அதை வந்து பயன்படுத்தி நம்ம ஷாப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விருப்பமே கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை சேல் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவார். ஹீரோ வெளியே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா திருஷுக்கிட்ட வந்து ஒரு கால் வருது இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருவார். வந்தவன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருஷோட பெரிய பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தலையிடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லுவார் வாழ்க்கையினா எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இப்போ தான் நான் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறனாலும் எனக்கு வாழ்ன்றது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கும். கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஏற்பாடு பண்ணி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கூட அனுப்பி வைப்பாங்க நம்மளோட ஹீரோ கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி பிடிக்காம அந்த ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே இருக்க செல்ஃபில் இருக்கிறது கேஸ்ட்லாம் பார்த்துட்டு இன்னும் நம்ம நம்மகிட்ட நல்ல நாட்டு இருக்கிறான் ஆனால் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் சைக்கோ ஓவர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டு போவார். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேருந்து அடிச்சு விழுந்துருவார். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனைனா சொல்ல முடியலனால அப்படின்னு சொன்னோன்னா நம்ம
நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க என்ன சிங்கிளா இருந்தது எல்லாரும் மிங்களா வாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் கல்யாணம் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோவும் இதோட அந்த படம் வந்து முடியுதுங்க.